ஸ்மார்ட் பொண்ணு சேனல் பார்க்க வந்திருக்கிற என்னுடைய தோழர்கள், தோழிகள், சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிரான் கறி எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வழக்கமா செய்யற முறை இல்லாம இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து பிரான் கறி எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும், அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த தக்காளியை அரைச்சி ஊற்றினாலும் சரி, இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி. இந்த தக்காளி கூட நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா அந்த தக்காளியோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை 1-5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சிங்கன்னா அந்த தக்காளியிலிருந்து எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லா பிரான்லேயும் அந்த மசாலா நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா பிரான்ல இருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால தண்ணி ஆட் பண்ணாம நீங்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த மசாலா எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் 1-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டீங்கன்னா பிரான்ல இருந்து தனியா தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பித்த உடனே 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை அதில் சேர்த்திக்கோங்க. தேங்காய் பாலோட அளவு 250 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா பிரானோட சேர்ந்து நல்லா ஒரு கிளறு கிளறி கொடுங்க. கிளறினதுக்கப்புறம் 1 பபுள் வர ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது மூடியை போட்டு மூடி வச்சிடுங்க. அது அந்த 1-5 நிமிஷம் அந்த சூட்லேயே வேகட்டும். 5-10 நிமிஷம் ஆகலாம். நீங்கள் இப்போ மூடி திறக்கும் போது நல்லா 1 பபுள் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரான் வேகிறதுக்கு 10 நிமிஷம் அதிகபட்சம் போதும். அதுக்கு அதிகமாக வெந்துச்சு அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான பிரான் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து பகிர்ந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.